நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அப்படி இப்ப பயோகிராஃபி பாக்குறதுக்கு முன்னாடி லாஸ்டா போட்டிருந்த பயோடைய கமெண்ட் செக்ஷன் பாப்போம். சாண்டின்ற பிரதர் ரியா சக்கரவர்த்தி பயோ கேட்டிருக்காரு. நம்ம ஆல்ரெடி உங்களுடைய பயோகிராஃபி அப்டேட் பண்ணிருக்கோம். சுபத்ரான்ற சிஸ்டர் கௌரி அகர்வால் பயோ கேட்டிருக்காங்க. அனுன்ற சிஸ்டர் ரோஜா சீரியலுடைய ஆக்ட்ரஸ் பயோ கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த எல்லா பயோகிராஃபியும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பாக்கலாம். அந்த வகையில இப்போ பிக் பாஸ்ல என்ட்ரி கொடுத்திருக்க கேப்ரலா பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான முகங்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரியோ, நிஷா, ஷனம் ஷெட்டி, அர்ச்சனா, ஆஜித், ரம்யா பாண்டியன், ரேகா, வேல்முருகன் இவங்க எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே அதிகமா தெரிஞ்ச முகங்கள். அதுல கேப்ரியல்லா இப்ப வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது ஆரம்பத்துல யாராலுமே நம்ப முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப நாளாவே சோசியல் மீடியாவுக்கு கொஞ்சம் பிரேக் விட்டுட்டாங்க. அதுவும் இல்லாம இவங்க விஜய் டிவிலேயே வளர்ந்த பொண்ணுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் விஜய் டிவிலேயே நிறைய ஷோஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பார்த்து வளர்ந்த பொண்ணு எப்படி ஆயிட்டாங்க பாருன்ட்டு நம்ம எல்லாரும் சொல்ற அளவுக்கு மாறிட்டாங்க. நம்ம எல்லாருமே கேப்ரியல்லா கேபின் கூப்பிடுவோம். ஆனா இவங்களுடைய ஃபுல் நேம் கேப்ரியல்லா நட்டாலி சார்ல்டன். இவங்க டிசம்பர் 18, 2000 ஹைதராபாத்ல பிறந்திருக்காங்க. இவங்க விஜய் டிவில ஒரு டான்ஸ் ஷோ மூலமா தான் அறிமுகமானாங்க. இவங்களுக்கு டான்சர் ஆகணும்ன்ற ஆசைலாம் இல்லையாங்க. அவங்க அம்மாவுடைய கனவை தான் இவங்க நிறைவேற்றிருக்காங்க. ஏன்னா கேப்ரியலாவுடைய அம்மாவுக்கு தான் டான்சரா வரணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதனால கேப்ரியலாவ சின்ன வயசுல டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காதாங்க. இப்படி இவங்க படிப்பு டான்ஸ் போயிட்டே இருக்கும் போதுதான் விஜய் டிவில ஆடிஷன் நடந்திருக்கு. அதுதான் ஜோடி நம்பர் 1 ஜூனியர். இதுல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாம டைட்டில் வின்னரும் ஆனாங்க. இந்த ஷோல இவங்க ஆடும் போது இவங்களுக்கு வயசு 9. இவங்க கூட மோகன்றவர் தான் பேர் பண்ணாரு. கல்யாணி தான் ஆங்கர் பண்ணாங்க. இப்படி விஜய் டிவில கெரியர் ஸ்டார்ட் பண்ண இவங்க நமக்கு டான்ஸ்ல ஆர்வம் இருக்கு இருந்தாலும் நம்ம படிப்பை விடவே கூடாதுன்னு நினைச்சு டெய்லி ஸ்கூலுக்கு போவாங்களாம். டியூஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நைட் ரிஹர்சல் பண்ணுவாங்களாங்க. அந்த வகையில இவங்க சிம்மையா வித்யாலயா ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. 10th வரைக்கும் இதுல படிச்சு 11th 12th ஜெசி மோசஸ்ல முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லயோலா காலேஜ்ல மாஸ் காட்டியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் டிகிரியும் வாங்கிட்டாங்க. ஒரு தடவை டைட்டில் வின் பண்றதே கஷ்டம். ஆனா இவங்க ரெண்டு முறை டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, ஜோடி நம்பர் 1 ஜூனியர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின் பண்ணதை தொடர்ந்து பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இந்த ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஜோடி சீசன் 6ல டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. இப்படி ரியாலிட்டி ஷோஸ் மட்டும் இல்லங்க, அதே சேனல்ல 7C அப்படின்ற ஒரு சீரியல் மூலமா ஒரு ஆக்ட்ரஸ் அறிமுகமாகறாங்க. இதுல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ பார்த்த சிவகார்த்திகேயன் அவர்கள் 3 படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைக்க இவங்களும் ஸ்ருதி ஹாசன் அவர்களுக்கு சிஸ்டர் கேரக்டரே பண்ணிட்டாங்க. இவங்களுடைய சினிமா பயணமே ஒரு சேலஞ்சிங்கான ரோலோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த படத்துல நடிக்கும் போது சிவகார்த்திகேயன் அவர்கள் நிறைய மோட்டிவேட் பண்ணுவாராம். நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாராம். அண்ணன் தான் கூப்பிடுவாங்களாம். ஃபியூச்சர்ல நீ ஒரு பெரிய ஆக்ட்ரஸா வருவே அப்படின்னு எஸ்கே சொன்னாராங்க. இந்த படத்தை தொடர்ந்து சென்னையில் ஒரு நாள் படத்துல ராதிகா அவர்களுடைய பொண்ணு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இவங்களுடைய ட்ரீமே சமுத்திரக்கனி அவர்களுடைய படத்துல நம்ம ஒரே ஒரு சின்ன ரோலாச்சு பண்ணணும்ன்ற ஆசையோட இருந்திருக்காங்க. அந்த வகையில தான் இவங்களுக்கு அப்பா படத்ததை வாய்ப்பும் கிடைச்சு அதுல சூப்பர் டூப்பர் ஹிட்டா நடிச்சிருப்பாங்க. இப்படி சின்ன பிள்ளையாவே பாத்துட்டு இருந்த இவங்கள சடனா ஒரு சாரில வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க. அந்த போட்டோ வேற லெவல்ல வைரல் ஆச்சு. குறிப்பா இவங்க அறிமுகமான 3 படத்து மூலமாவே நிறைய ட்ரால்ஸ் பண்ணாங்க. அதாவது எஸ்கே தனுஷை பார்த்து நம்ம ஆரம்பத்துல அவங்க தங்கச்சி பின்னாடிதான் பா போயிருக்கணும்ன்ற மீம்ஸ் தாங்க வேற லெவல்ல வைரல் ஆச்சு. இந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய போட்டோஸா அள்ளி தெளிச்சுட்டே வந்த இவங்க சடனா காணாம போயிட்டாங்க. 4 வருஷம் சோசியல் மீடியா பக்கமே வராம இருந்தாங்க. அதுக்கான காரணத்தை சமீபத்துல நடந்த ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க. நான் 10th போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்னுடைய போட்டோவை யாரோ ரொம்ப பேடா மோக் பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் வீட்டுல தெரிஞ்சு எங்க அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஆனா எங்க அம்மா என்ன ரொம்பவே அடிச்சாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அந்த சமயத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. 3 days நான் வீட்லயே கொஞ்சம் அழுதுட்டு இருந்தேன். கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதுக்கப்புறம் நாங்களே தேடி கண்டுபிடிச்சோம். இப்படி யாரோ பண்ற தப்பால நாங்க பாதிக்கப்படுறோம்ல, இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் திரும்பி வந்தேன்னு சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் இவங்க தனிமையிலே இருந்துட்டாங்களா மிங்கிலாக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். சோ பிக் பாஸ் வீடு இவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும்னு சொல்லிதான் இப்ப என்ட்ரி கொடுத்திருக்காங்களாம். இவங்க தீபிகா படுகோனா ரொம்ப அட்மைர் பண்ணிருக்காங்களாம். அதுவும் இல்லாம விஜய் தேவகொண்ட அவர்கள் கூட இவங்க பேர் பண்ணி நடிக்கணும்ன்ற ஆசை ரொம்ப ரொம்ப இருக்காம். இவங்களுடைய கனவு நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில கேப்ரியலாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி யாருடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த பயோகிராஃபில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க.